கணவன் மனைவி நிறைய பேர் கேட்குறது சார், கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகள் இருக்கக்கூடாது. என் குழந்தைய கல்யாணம் பண்ணுறா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த கல்யாணம் பண்ணோன்னா அவள் லைஃப்பில் போய் நல்லா வாழணும். இதுக்காக பெற்றவங்க பண்ணக்கூடிய பிராயச்சித்தம், அதாவது கணவன் மனைவி, அதாவது தன்னுடைய குழந்தை, குழந்தைக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, அவள் நன்னாக இருக்கணும். இதுக்காக பையனுடைய அம்மா அப்பாவும் பொண்ணுடைய அம்மா அப்பாவும் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகள் தான் இன்றைக்கி ஆன்மீகத்தை உள்ள பார்க்குறோம். இந்த மாதிரி எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன், யார் சொல்லியும் பார்த்துருக்க மாட்டேன், அதுதான் நம்மளும் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு பெற்றவங்களுக்கும் தன்னுடைய குழந்தை நன்னாக இருக்கணுங்கிற அக்கறை நிறையா இருக்குது. அதுலேயும் அக்கறை அவங்களுடைய படிப்பு, வேலை, தொழில் இதை பற்றி ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா இதெல்லாம் அவங்க அவங்களே செலவு பண்ணிக்கிறது. ஆனால் அவங்களுடைய திருமண லைஃப்பில் நல்லா ஆகணும், நல்லா போகணும். இன்றைக்கி நிறையா பெற்றோர்களை நான் நேரில் சந்திக்கும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா அவங்க எங்கிட்ட சொல்கிறது, சார் இவன் நன்னா போய் அங்கே போய் வாழ்வாளா, இவன் இந்த பையன் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக இருப்பானா, எனக்கே பயமாக இருக்குது. இவனுக்கு வர கோபத்தை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குன்னு எத்தனை பெற்றவங்க சொல்லுவீங்க, இதை பார்த்துட்டுருப்பீங்க. உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய வரப்பிரசாதமான பூஜை நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் அதில் காமாட்சி அம்மனுடைய படம் வச்சிருப்பேல், காமாட்சி எல்லா காரியத்தையும் ஜெயித்து கொடுப்பாளாம். மகாபிரிவா, காஞ்சி மகாபிரிவா சொல்லுவாள், இந்த கருணை உள்ள அந்த அம்பாளை வேண்டின்றா போதும், நடக்காத காரியம் என்ன, எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகும். கல்யாணம் ஆகலைன்னு வேண்டின்றப்ப கல்யாணம் ஆகிடும், குழந்தை படிக்கணும்னு நினச்சிட்டுருப்பா நினச்சிடும். நம்ம என்ன அவளை நினச்சி ஆத்மாத்தமாக வேண்டினா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும்னு சொல்லுவார். பெரியவாளுடைய வாக்கு நிச்சயம் பொய்யாகாது. அதனால் என் குழந்தைகள் நல்ல குடும்பம் வாழணும், இந்த சம்சார சாகரம்ங்கிற ஒரு சக்கரத்தில் அவன் ஜெயித்து அந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தை ரெண்டு பேரும் சேர்ந்திருந்து பண்ணணும்னு ஒவ்வொரு பெற்றவாளும் வேண்டின்னு கூட பெற்றவா இந்த பூஜையை பண்ணலாம். காமாட்சி அம்பாளுடைய படத்தை வைத்து கொள்ளணும். பிக்ஷி பூன்னு சொல்லுவா, இந்த அது தேன் கலந்த புஷ்பம்னு சொல்லுவாள். வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு அந்த பூ கிடைக்கலன்னா செம்பருத்தி பூ வச்சுக்கலாம். இந்த செம்பருத்தி புஷ்பத்தை ஒவ்வொன்றா அழகாக எடுத்துட்டு ஒரு தேன் வச்சு அந்த தேனில் முக்கி ஓம் காமாட்சியை நமக, சில பேர் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த ஜாதகே சரண்யே திரம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே, அந்த மந்திரம் தெரிஞ்சால் அம்பாளுக்கு அந்த மந்திரத்தை சொல்லிவிடும். இல்லைனா ஓம் காமாட்சியை நமகங்கிற அதை அந்த புஷ்பத்தை தொட்டு தினம் தினம் அர்ச்சனை பண்ணணும். தொடர்ந்து அம்பாளுக்கு பூஜை பண்ண கணவன் மனைவிக்குள்ள, அதாவது தன் குழந்தைகள் கணவன் மனைவிக்குள்ள, அது பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கல்பம் எடுத்துக்கணும். அதாவது என் குழந்தை, என் மருமக, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு. பையனை பெற்றவாளும் பொண்ணை பெற்றவா என் பொண்ணும் மருமகனும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிண்டா ஒரு அற்புதமான பலன்கள் இருக்கும். அது தெய்வ சக்தி, அது உங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தொடர்பு. அதனால் அந்த விஷயம் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி தன் குழந்தை குடும்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையிறதுக்குண்டான அற்புதமான வழிபாடு இது. பெற்றவர்கள் செய்யக்கூடிய வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளை நம்ம பார்த்தோம்னா